அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இது ஒரு ஃபேண்டாஸ்டிக் ப்ராப்ளம் இல்லைங்களா? ஸ்ப்ரிங்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணால் அதனுடைய எஃபெக்டிவ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்ன ஆகுதுன்னு புரிந்து கொள்வதற்காக இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. கன்சிடர் டூ ஸ்ப்ரிங்ஸ் வித் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ் 1 Nm அண்ட் 2 Nm கனெக்டட் இன் பேரலல். கால்குலேட் தி எஃபெக்டிவ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கேபி அண்ட் கமெண்ட் ஆன் கேபி. ஓகே, ஸோ 1 Nm, 1 Nm மற்றும் 2 Nm சுருள் மாறிலை கொண்ட இரு சுருள் வேல்கள் பக்க இணைப்பில் இணைக்கப்படுவதாக கூறுவோம். தொகுபயன் சுருள் மாறிலியை கணக்கிடுக, மேலும் கேபியை பற்றி கருத்து கூறுக. இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம். முதல்ல சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிடுவோம். சே ரெண்டு ஸ்ப்ரிங் இருக்கு பிள்ளைங்களா, இது ரெண்டையும் பேரலாக கனெக்ட் பண்ணுறோம். பேரல்னா அந்த ரெண்டு எண்டும் சேமாக இருக்கணும், இந்த ரெண்டு எண்டும் சேமாக இருக்கணும். இந்த மாதிரி கனெக்ஷனுக்கு பேரல் கனெக்ஷன் பேர். ஸோ இங்கே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் சரிங்களா. இந்த ரெண்டு பேரலாக கனெக்ட் பண்ணால் இது நீங்கள் இந்த பக்கம் இழுத்தீங்கன்னா இந்த பக்கமும் ஸ்ட்ராங்காக கனெக்ட் பண்ணியிருக்கோம், அங்கேயும் ஸ்ட்ராங்காக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே டிஸ்பிளேஸ் ஆகிற X1 இங்கே டிஸ்பிளேஸ் ஆகிற X2 சமமாகத்தான் இருக்க முடியும். இதுதான் முதல் அண்டர்ஸ்டாண்டிங் பிள்ளைங்களா. இப்போ இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்கும் சேர்ந்து என்ன விளைவை உருவாக்குமோ அதை உருவாக்கக்கூடிய இந்த ஸ்ப்ரிங்குக்கு பேர் எஃபெக்டிவ் ஸ்ப்ரிங்னு பேர், ரைட்? அப்போ இந்த ஸ்ப்ரிங்கும் இந்த ரெண்டு ஸ்ப்ரிங் சேர்ந்ததும் ஒன்று. அப்போ இந்த எஃபெக்டிவ் ஸ்ப்ரிங்குக்கு அதனுடைய இந்த கேபி ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் எவ்வளவுங்கிறத தான் கேள்வி. இது ரெண்டும் எப்போ சமம்னா இது எவ்வளவு எலாங்கேட்டாச்சோ, எவ்வளவு விரிவடைஞ்சிச்சோ ஒரு லோடுக்கு, அதே லோடுக்கு அதே அளவு விரிவடையணும். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்னா X1 = X2 should be equal to X. அந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்கோடைய எஃபெக்டிவ் ஸ்ப்ரிங் இது, ரைட்? ஸோ இங்கே நம்ம என்ன பார்த்தா புரியுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தர்ற ஃபோர்ஸ் இந்த ரெண்டு பேர் தாங்குறாங்க பாருங்கள். நீங்கள் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபோர்ஸ்க்கு இவனும் இவனும் சேர்ந்து இந்த ஃபோர்ஸ் என்ன செய்கிறான், இந்த ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணுறான். ஸோ F = இவனோட ஃபோர்ஸை நீங்கள் F1 வச்சுக்கிட்டீங்கன்னா சரி பிள்ளைகளா, இவனோட ஃபோர்ஸை F1 வச்சுக்கிட்டீங்க, இவனோட ஃபோர்ஸை F2 வச்சுக்கிட்டீங்கன்னா தென் F1 + F2 = F. சரிங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ நமக்கு தெரியும் F = KX. ஸோ F1 = K1X, F2 = K2X. எக்ஸை காமனாக எடுத்தீங்கன்னா X × K1 + K2. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் F = அதனோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் × X, ரைட்? இப்போ ஒன்னையும் பாருங்க, ரெண்டையும் பாருங்க, ரைட்? இது ரெண்டு ஸ்ப்ரிங்கும் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கும் பொழுது இது எஃபெக்டிவ் ஸ்ப்ரிங்குக்கு, ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் இது எஃபெக்டிவ் ஸ்ப்ரிங்கு, ரைட்? ஸோ எக்ஸை நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும் கேட்டிங்கன்னா, ஸோ KP = K1 + K2 கிடைக்கும் இல்லைங்களா. கொஞ்சம் எழுத்து சரியாக வரல, பார்த்துக்கோங்க பிள்ளைங்களா. KP = K1 + K2. ரெண்டு எக்ஸ் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ K1 1 கொடுத்துருக்காங்க, K2 2 கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் 3. ஸோ நம்ம என்ன பார்த்தாவே சொல்லலாம்னா, திஸ் 3 > 1, 3 > 2. அப்போ ஸ்ப்ரிங்ஸை பேரலாக கனெக்ட் பண்ணிங்கன்னா அதனுடைய எஃபெக்டிவ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இந்த ரெண்டு தனித்தனி ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்டை விட வெகு நிச்சயமாக அதிகமாக தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் காலத்தில் கண்டுபிடிக்கும் பொழுது இது குறைவாக வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம செய்ததில் இங்கே என்ன இருக்குது, பிழை இருக்குது என்று பொருள். பிள்ளைகளாக பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளாக.